உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை சுவாதிசி சித்திதி காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு திரியோதிசி திதி உத்ராட நட்சத்திரமானது இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு திருவோண நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் யோகம் காலம் பிற்பகல் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சுப உரைகள் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று பிரதோஷம் சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு சுப முகூர்த்த நாள் இனி இன்றைய ராசி பலன் மேஷராசினியர்களே அஞ்சாம் வீட்டில் சூரியனும் பத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் ராசி ரிஷபராசினியர்களே செவ்வாய் மூன்றில் சஞ்சரிப்பதும் இரு நாட்களாக எட்டில் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் ஒன்பதில் சஞ்சரிப்பதால் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஏற்றமும் அனுகூலங்களும் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மிதுன ராசினியர்களே மூன்றில் சூரியன் சஞ்சரிப்பது அனுகூலமான அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்தர் நணவர் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தராசமும் இருக்கிறது நிதானத்தோடு செயல்படுவது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது கடக ராசினியர்களே சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சந்தர் வலுவாக அமையப்பெற்று இரண்டில் குரு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்கள் இருக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவது மட்டுமில்லாமல் தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் உண்டாகும் சிம்ம ராசினியர்களே ஆறாம் வீட்டில் சந்தர்னவர் வலுவாக அமையப்பெற்று சனியானவர் பின்னோக்கி மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருந்த பிரச்சனைகள் குறைவது மட்டுமில்லாமல் தொழிலில் அனுகூலங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உண்டாகும் கண்ணீராசினியர்களே சந்திரனவர் பஞ்சமஸ்தானத்தில் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சஞ்சரிப்பதால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விலகி சுமூகமான நிலை எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நிலையானது இன்றைய நாளில் உள்ளது நேர்களே நான்காம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பது அலச்சல்களை தரக்கூடிய அமைப்பென்றாலும் லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சஞ்சரிப்பதால் பொருளாதார அனுகூலங்கள் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் தொழிலில் சாதகமான பலன்கள் இருக்கும் கூட்டாளிகளால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் விருச்சிக நேர்களே சந்தர் மூன்றாம் வீட்டில் வலுவாக அமையப்பெற்று பத்தில் சூரியன் சஞ்சரிப்பது இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும் எதிர்பாராத தன சேர்க்கைகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகி மன அமைதி உண்டாகும் தனுசு குரு என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதும் லாபஸ்தானத்தில் சனியானவர் பின்னோக்கி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் புதன் பத்தில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசினர்களே சந்தர் நணவர் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று பாக்யஸ்தானத்தில் புதனவர் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்றமிகுந்த பலன்களை அடைவீர்கள் தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறையும் கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும் கும்ப ராசினர்களே குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் ஏழில் சூரியன் பனிரெண்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது ஒரு பக்கம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையற்ற நெருக்கடிகள் பயணங்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு செயல்படுவது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது மீன ராசினியர்களே சூரியன் ஆறில் அமையப்பட்டு லாபஸ்தானத்தில் சந்தர் நணவர் சஞ்சரிப்பது பொருளாதார ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும் இனி ஜோதிட தகவல் ஒரு நல்ல முகூர்த்த நாளில் நல்ல காரியங்கள் செய்கின்ற போது சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அந்த முகூர்த்த நாள் என்பது தாராபலன் உள்ள நாளாக இருக்க வேண்டும் அடுத்து சந்திராசமம் இருக்கக்கூடாது அடுத்து அந்த முகூர்த்த நாள் என்பது ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடாது அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா கிரகணங்கள் ஏற்பட்ட முன்பின் மூன்று நாட்களாக இருக்கக்கூடாது சூரிய கிரகணமாகவோ ஏற்பட்டு இருந்து அதற்கு மூணு நாள் முன்ன மூணு நாள் பின்னே இருக்கக்கூடாது கூடவே கூடாது அடுத்து பார்த்தீங்கன்றால் அமாவாசைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது பொதுவாக பார்த்தீங்கன்றால் எல்லா காரியங்களையும் வந்து வளர்பிரையில செய்யணும்னு சொல்லிட்டு எல்லோருமே விரும்புகிறோம் சில பேர் பார்த்திங்கன்னா தேதி பிரையிலையும் பார்த்திங்கன்னா மங்களகரமான சுபகாரியங்களை செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் அப்படி செய்கின்ற பொழுது அமாவாசைக்கு ரொம்ப நெருக்கமான நாட்களில் வந்து செய்யக்கூடாது அமாவாசைக்கு நெருங்குகின்ற கடைசி ஒரு மூணு நாள் நாலு நாள் பொதுவாக தேதி தேதிப்பிரையில வந்து அஷ்டமி நவமிக்கு முன்னாடி சுபகாரியங்களை செய்வது மிக மிக நல்லது அடுத்து ஒரு தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மாதம் முடிகின்ற கடைசி நாட்களில் சுபகாரியங்களை முடிந்தவரை தவிர்க்கிறாங்க ஒரே மாதத்தில் ரெண்டு அமாவாசை ஏற்பட்டுச்சுன்னா அதனை வந்து பார்த்தீங்கன்னால் மல மாதம் என்று கூறுவோம் அது மாதிரி அந்த மலை மாதம் ஏற்படுகின்ற போது கூட ஏற்படுகின்ற மாதங்களில் கூட மங்களகரமான சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது சுபகாரியங்களை எப்பொழுது மேற்கொண்டால் சிறப்பு என்பதனை பற்றி கூறினேன் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்